Hi, hello guys, ellarkum vanakkam. Welcome and welcome back to HiiiUniverse YouTube channel. In this video, we will be doing a packing job. உங்க வீட்ல இருந்தபடியே மட்டுமே தான் இந்த பேக்கிங் வேலை வாய்ப்பை நீங்க பண்ண போறீங்க. இந்த பேக்கிங் வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து சேஃப்டி பின் தான். ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி பின் வகைகளை வந்து உங்க வீட்ல இருந்தபடியே மட்டுமே நீங்க பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலை வாய்ப்பு. விருப்பம் உள்ளவங்க இந்த ஜாபுக்கு நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருப்பாங்க. டெய்லி நீங்க ஒரு மணி நேரத்துல இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் நீங்க வேலை பார்த்தா கூட போதும், உங்களால வருமானத்தை வந்து கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஸோ ஆண்கள் பெண்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து தேவைப்படுறாங்க. அண்ட் விருப்பம் இல்லவங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா யார் யாருக்கு இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் 1 by 1 பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வேலை வாய்ப்பை பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட மாவட்டத்துக்கு இந்த வேலை வாய்ப்பு ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுது சேஃப்டி பின் வகைகளை தான் வந்து வீட்டில் இருந்தபடியே பேக் பண்ண போகிறீங்க. நீங்கள் பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் சேஃப்டி பின்னாக இருக்கட்டும், அதுக்கான கவராக இருக்கட்டும், பாக்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாக தான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ரூபாய் கூட பேமெண்ட் வந்து பண்ணவே வேண்டாம். ஸோ கம்பெனி சைட்லேருந்து உங்கள்கிட்ட எந்த விதமான பணமும் கேட்கவே மாட்டாங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நிறைய விதமான பேக்கிங் ஜாபில் உங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக தான் வந்து வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், எது எதில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாகவே உங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் இந்த வேலை வாய்ப்பும் உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ தான். எந்த விதமான பணத்தையும் நீங்கள் வந்து கட்டவே கூடாது, ஓகேங்களா? அதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் கிளியராக வந்து இருந்துக்கோங்க. ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் வழியாக பண்ணவே கூடாது. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து இந்த ஜாபுன்னு கிடையாது, நீங்கள் எல்லா ஜாப்லேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து பண்ணலாம். உங்களுடைய வயது வரம்பு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 25 அதிகபட்சம் 45 இருக்கணும். இந்த வயதுக்கு உட்பட நபர்கள் இந்த வேலை வாய்ப்பை தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். அதுவும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த மாதிரி வேலை பார்க்கலாம். இதில் டார்கெட் அப்படிலாம் உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இவ்வளோ நேரம் கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்த்தே ஆகணும் அப்படிலாம் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதிகமான சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதிகமான நேரத்தை நீங்கள் வந்து இதில் வந்து செலவு பண்ணால் போதும். ஈஸியாக உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் கூட வந்து ஈஸியாக பேக்கிங் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலை வாய்ப்பை வந்து சரியான அளவுகளில் அவங்க சொல்கிற மாதிரியான டைமிங்கில் நீங்கள் கரெக்டாக வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை இவங்க நிரந்தரமாக கூட வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஒரு நல்ல பேக்கிங் வேலை வாய்ப்பை பண்ணணும். அதுவும் நீங்கள் வந்து அதிகமான முதலீடு எதுவுமே வந்து இல்லாமல் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை வந்து எடுத்து பண்ணணும், உங்கள் வீட்டில் இருந்தபடியே மட்டுமே நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இந்த வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ணி கூட இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரீ டைமிங்கில் வந்து அப்பப்போ இந்த பேக்கிங் ஒர்க்கை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா சேர்ந்து இந்த வேலை வாய்ப்பு பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் வந்து பண்ணலாம். வீட்டில் நான் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த வேலை வாய்ப்பு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஜாப் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாமுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு விதமான வேலை வாய்ப்பும் ஒவ்வொரு விதமான மாவட்டத்துக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் உங்கள் மாவட்டத்துக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் தான் வந்து முன்னுரிமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது.
இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த பேக்கிங் ஜாபை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு ஜாபில், நீங்கள் பேக்கிங் ஜாப்னு கிடையாது, வேறு ஏதாவது வேலையில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா அது என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது மென்ஷன் பண்ணுங்கள். மேபி அதை பொறுத்து கூட உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய அந்த சேஃப்டி பின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க கிலோ கணக்கில் தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா சேஃப்டி பின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அளவுகள் அப்படிங்கிறது வந்து கிராம் கணக்கிலலாம் வந்து கொடுக்க முடியாது. அவங்க கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா பண்டல் மாதிரி வந்து ஒரு கவர்லேயோ ஒரு பெரிய ஒரு இதுலேயோ வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க கொரியர் மூலமாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ண வரும்போது யாராவது கம்பெனி சைட்லேருந்து ஒரு ஆள் வருவாங்க. இந்த பேக்கிங் வேலை வாய்ப்பை எப்படி நீங்கள் வந்து பண்ணணும், இப்போ ஒரு கவர் எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளோ பேக்கிங் வந்து பண்ணணும், எவ்வளோ சேஃப்டி பின் வந்து வைக்கணும், ஒரு பேக்கேஜுக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், இல்லை நீங்கள் மொத்தமாக ஒரு நாளைக்கு 500 இல்லை 1000 பேக்கெட் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. பிளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து சம்பாதிக்கிற வருமானத்தை நீங்கள் டெய்லி சேலரியாக வாங்கிக்கலாமா, இல்லை நீங்கள் வந்து வீக்லி தான் வாங்கிக்கணும், இல்லை மந்த்லி தான் வாங்கிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து அவரே உங்களுக்கு டைரெக்டாக வந்து சொல்லிடுவார். அவர் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. பிளஸ் அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவர்கிட்டயே தாராளமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் சொல்லிட்டு எப்படி நீங்கள் பேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ட்ரைனிங் மூலமாக வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். ப்ளஸ் நீங்கள் அதை பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கு கால் பண்ணாலே போதும், உங்கள் மெட்டீரியல்ஸை அவங்களையும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ப்ளஸ் உங்கள் வருமானத்தையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு பேமெண்ட்டும் போட்டு விட்டுருவாங்க, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாப் தாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ஒர்க்கராக இருக்கீங்க, உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஜெனியூனாக உங்களுக்கு பேமெண்ட் தரக்கூடிய இந்த ஜாப் ஆஃபர்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டான அளவுகளை நீங்கள் கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் அதுவும் வாழ்நாள் முழுவதும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஜாபில் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 1x1 பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஜாபில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பெனியோட இமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் மெயில் ஐடியை நீங்கள் கரெக்டாக பார்த்து எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன மிஸ்டேக் விட்டால் கூட உங்களுக்கு மெயில் ஐடி எரர் இல்லைனா இன்வாலிட் அந்த மாதிரி வரும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேனோ அந்த டீட்டெயில்ஸை அப்படியே நீங்கள் பார்த்து வந்து டைப் பண்ணிக்க போகிறீங்க. இதில் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நல்லா படித்து ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஃபார்ம்ஸு இல்லை சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? இப்போது டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ஏஜ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் மாவட்டத்தோட பெயர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸை கொண்டு வரும்போது நீங்கள் என்ன அட்ரஸ் இதில் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் மூலமாக தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் உங்களோட பின்கோடு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ணிக்கோங்க. அது என்ன ஜாப் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து உங்கள் மொபைல் நம்பர். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணக்கூடிய அந்த மெயில் ஐடி மூலமாகவோ அல்லது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மூலமாகவோ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு மெயில் வந்து அனுப்பிடுங்க. கண்டிப்பாக விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.